மிஷினுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மிஷின் கொடுக்குறோம். மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு 30,000 ரூபா. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லா கொதிச்சோடனே பால் கொதிக்க வந்தோடனே நான் ஸ்லோ பண்ணிடுறேன். இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு நான் சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வைக்கும்போது என்ன செய்யணும்னா நல்ல டீ வந்து கொதிச்சு வரும், நல்ல வாசனை நல்லா இப்போ கும்பிடு வரும். நம்மளுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நாட் லெஸ் தென் 40%. ஹார்ட்லி ஒரு 20 செகண்ட் ஒரு 30 செகண்ட் சூப் ரெடி. வணக்கம் நண்பா, நான் உங்கள் வெங்கட். பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு காஃபி மேக்கிங் மிஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காஃபி மேக்கிங் மிஷின் ஒரு டீ மேக்கிங் மிஷின்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டீ கடை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா இந்த மிஷினை வாங்கி வச்சு நம்ம சிம்பிளாக வந்து டீ கடையை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஒரு மாஸ்டர் வேணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது. ஸோ இவங்க கிட்ட இந்த மிஷின்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம எப்படி எடுத்து பண்ணோம் அப்படின்னா அதில் என்ன மாதிரியான ப்ராஃபிட்லாம் நமக்கு வந்து பர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அந்த ஓனர் மீட் பண்ணி நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஃபுல் அண்ட் இன் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். உங்கள் நேம் வந்து இந்த கம்பெனி பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஓகே, என் பேர் வந்து ஷேக் அகமது. நான் வந்து அபுல் என்டர்பிரைஸ்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கேன். நம்ம இதில் என்ன செய்கிறோன்னா மெயினாக காஃபி, டீ அண்ட் ஆல் அதர் பீவரேஜஸ் மேனுஃபேக்சரிங் மாதிரி பண்ணி வச்சுருக்கோம் மிஷினு. இந்த மிஷின் வந்து பேசிக்கலி ஸ்டீம் ப்ராசஸ், நீராவியில் தயாரிக்கிற மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதுக்கு வந்து மெயினாக தேவைப்படுற ஆளுங்க வந்து ஒரு கை திறந்த ஆள்லாம் தேவையில்லை, ஒரு ஸ்கில்டு பர்சன் தேவையில்லை. நம்ம யார் வேணால் ஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய இது பண்ணியிருக்கோம். இதில் வந்து மெயினாக கற்றுக்க வேண்டியது ஒன்று ஒரே ஒரு விஷயந்தான், அதை யூஸ் பண்ணுற விதம் தான். எப்படி நம்ம எவ்வளோ டீ தூள் போடணும், எவ்வளோ பால் ஊற்றணுங்கிற அந்த நாலேஜ் இருந்தால் போதும், நம்ம டீ ரெடி பண்ணிடலாம். இதில் ரொம்ப டீன்னு சொன்னால் டீ வந்து குவிக் டீ. குவிக் டீங்கும் போது நம்ம வந்து இப்போ நார்மல் டீ வச்சு பண்ணுறது அடுப்பில் வச்சோம்னா கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம், ஒரு டீ போடுறதுக்கு 20 நிமிஷம் ஆகும். இது வீட்டில் கடையில் போனால் அது பால் கொதிச்சுக்கிட்டு இருக்கும், அதை விட அந்த தேயுடைய இது டிகாஷன் வந்து கொதிச்சுக்கிட்டே இருக்கும். இதனால் அதோட ரியல் ஃப்ளேவரே இருக்காது உங்களுக்கு, ஒரு கசப்பு தன்மையை கொடுக்கும். அதுக்கு டீ கொதிக்க கொதிக்க ஒரு லிமிட் தான் கொதிக்கணும், தேயிலைங்கிறது ஒரு லிமிட் தான் கொதிக்கணும். அதுக்கு மேலே கொதிச்சா அது ஒரிஜினாலிட்டியே போயிடும். ஆனால் நம்மள்ட்ட என்னென்னு சொன்னால் ஒரு டீக்கு வந்து என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரியே நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ டிசைனுன்னு சொன்னால் இது வந்து ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். நீங்கள் மிஷினை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், டெமோ காமிக்கும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் உங்களுக்கு. ஓகே சார், இப்போது நீங்கள் சொன்னதை வச்சு ரொம்ப இன்னோவேட்டிவாக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு. ஓகே, என்ன மாதிரியான பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம இதை வச்சு பண்ணலாம் சார்? ஓகே, இதனுடைய மெயின் யூசேஜ்னு சொன்னால் ஒரு சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பி நினைக்கிறவங்களுக்கு, ஸ்பெஷலி ஒரு சின்ன பட்ஜெட்டுக்கு வச்சு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மிஷின் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் ஆடட் பெனிஃபிட் யாருக்குன்னு கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃப்ஸுக்கு. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வந்து இதுக்காக ஒரு ஃபேக்ட்ரி, ஒரு இடமோ ஒரு கடையை பிடிக்கணுங்கிற வேலை கிடையாது. அவங்க இடத்துல ஒரு நல்ல பிஸ்னஸ் மூமெண்ட் உள்ள இடமா இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு சின்ன ஒரு 30 ஸ்கொயர் ஃபீட்டில், மேக்ஸிமம் ஒரு 50 ஸ்கொயர் ஃபீட்டில் அவங்க எல்லா வேலையும் பண்ணிடலாம். ஸோ ரெண்டாவது வந்து இது வந்து இடம் வந்து ரொம்ப லிமிட்டட் இடத்த பிடிக்கிற மிஷின் இது. என்னோடய மிஷினுடைய லென்த்தே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 24 இன்ச்சஸ் வித்து ஹைட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இது வந்து ரொம்ப வந்து சிம்பிளிஃபைடாக இருக்கும், சிங்கிள் ஆல் ஹேண்டில் பண்ணுறக்கூடிய மிஷினு. ஸோ அதனால் இது யங் பிஸ்னஸ் பீப்புளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மோர் ஓவர் அடிஷ்னல் நோட்னா சின்ன சின்ன ஃபேக்ட்ரிஸில் வந்து ரொம்ப தேவைப்படுறது வந்து அத்தியாவசியம் டீ. டீக்கு வந்து இந்த மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப காஸ்ட் குறைவாக இருக்கும். அதாவது இன்றைக்கி ஒரு டீ வாங்கினா ஒரு 10 ரூபாய்க்கு இருக்கும், கம்பெனின்னு சொன்னாங்க ஒரு 8 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, ஆனால் அந்த குவாலிட்டியை டீ கொடுக்க மாட்டாங்க. இப்போ நம்மளே பண்ணும்போது நமக்கு ரொம்ப ரொம்ப குறைவாக முடியும் போது நம்ம குவாலிட்டியாக கொடுக்கலாம், நல்லாவும் இருக்கும் டீ.
ஓகே சார், இப்போ வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம், இல்லை ஒரு டீ ஷாப் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ஸோ இவங்க அது வந்து என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்கும் சார்? உங்கள் மிஷின் வாங்கி நான் ஒரு டீ ஷாப் வந்து ரன் பண்ணுறேன் அப்படின்னா என்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் இருக்கும் சார்? அட்வான்டேஜ் சொன்னும் போது மெயினாக சொன்னது நம்ம ஸ்கில் ஒர்க்கர்ஸ், டீ மாஸ்டர். டீ மாஸ்டர் வந்து நம்ம வந்து இன்றைக்கி ஓப்பனாக சொன்னால், டீ மாஸ்டர் வந்து இன்றைக்கி நீங்கள் எங்கிட்ட இருக்கும்போது இன்றைக்கி நான் 600 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா போடுறான்னு தெரிஞ்சோம், நீங்கள் வந்து பேசுவீங்க பக்கத்தில் வந்து என்ன அவனுக்கு டீ கார்டில் பேசுவீங்க, ஆமாம் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்கும்போது டக்கர் அவன் சொல்லுவான் 600 ரூபா நான் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு 100 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுனா என்னை விட்டு ஓடிடுவான். அப்போ நான் வந்து எனக்கிட்ட வர கஸ்டமர்ஸுக்கு வந்து டெய்லி அந்த டேஸ்ட்டை குடிச்சு பார்த்தவங்க திடீர் நான் மாஸ்டர் போயிட்டான்னா அந்த டீ அவரை கெட்டு போயிடும். இது ஒரு பெரிய ட்ராபேக்காக இருக்குது. இப்போ நம்மளுடைய மிஷினில் என்ன ஸ்பெஷாலிட்டி சொன்னால், நம்ம டீ அந்த டீ பிளெண்டிங் சொல்லுவாங்க, டீ பிளெண்டிங் ஒன்ஸ் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டா எல்லாமே செட் ஆகிடும் உங்களுக்கு. டீ பிளெண்டிங் அதோட ப்ரூவிங் டைம், அந்த கொதிக்க வைக்கிற கொதியல் டைம் தான். நம்மள்ட்ட வந்து எல்லாமே ஈவனாக இருக்கும், ஒரே டைமில் கொதியல், டீயுடைய டேஸ்ட் வந்து ஒரே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து இதில் மெயின் அட்வான்டேஜ் வந்து நீங்கள் பண்ண சொந்தமாக பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா வகையிலுமே பெனிஃபிட்டபுளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எல்லாமே தெரியும், மாஸ்டருங்கிற அவசியமே இல்லை. இப்போ நீங்கள் இண்டிவிஜுவலாக பண்ணுற ஆளுங்க எல்லாமே உங்கள் 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 லிமிடேஷனில் இருக்கும். மாஸ்டரை நம்பி வர செய்ய அவசியம். ஓகே, ஒரு மாஸ்டரை நம்பி நம்ம கடை ஆரம்பிக்கணும் அப்படின்றது கிடையவே கிடையாது. ஓகே சார், இப்போ வந்து ப்ராசஸ் வந்து எப்படி சார்? ரொம்பவே சிம்பிளாக இருக்குமா சார்? ஓகே ஓகே, இது வந்து ஒரு இது இல்லை சார், நீங்கள் டெமோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஐடியா வந்துடும். டெமோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கிளாரிஃபைடாக இருக்கும். ஓகே சார், நம்ம பார்க்கலாம். வாங்க சார், இப்போ மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம காமிச்சிடலாம். மிஷினை சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி லெவலை பார்த்துருவோம். தண்ணி லெவல் எப்போதுமே வந்து இந்த கீக் லெவல் வந்துருச்சுன்னா இது வந்து ரொம்ப டேஞ்சர் லெவல். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி தண்ணி வந்து இந்த மேக்ஸிமம் இந்த லெவலில் இருக்கணும், ஃபுல் லெவலில் இருக்கணும். இதோடைய கெப்பாசிட்டி வந்து 8 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓகே, 8 லிட்டர் கெப்பாசிட்டி இதோட தண்ணியோடைய கெப்பாசிட்டி. ஒன்ஸ் லீட் பண்ணுறனையும் காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லெவலை பார்த்த உடனேயும் தண்ணி லெவலை பார்த்துட்டு ஒரு தண்ணியை முதல்ல ஃபில் பண்ணிவிடுவோம். தண்ணி ஃபில் பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மூணு நாபையும் திறந்துடுறோம் இன்னொரு விஷயம், ஆர்வ தண்ணி மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுறது. ஏன்னா இதில் வந்து ஆர்வ தண்ணியில் வந்து சால்ட்டு உப்பு தன்மை இருக்காது. உப்பு தன்மை இருந்துச்சுன்னா கீழே படிமானே அந்த டேங்கை டேமேஜ் பண்ணிடும். தண்ணியை வந்து இதில் ஒரு லிட்டர் ஒரு காலையில் ஸ்டார்ட் பண்ணவொடனே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி பார்த்து ஊற்றிடணும். எப்போல்லாம் தண்ணி குறைஞ்சதோ அப்போ உடனே வந்து இது ஸ்டாப் பண்ணி எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு தண்ணியை ஃபில் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ண முடியும், தண்ணியை ஃபில் பண்ணி முடித்த உடனே எல்லாத்தையும் லாக் பண்ணிடுறேன். லாக் பண்ணி முடிச்சுட்டு இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், ரெண்டு சுவிட்ச் ஆன் பண்ணுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறதுனால ஒரு 10 நிமிஷம் தண்ணி இது சூடாகிறதுக்கு சூடாகணுமே. இதில் வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஆட்டோ கட்டர் இருக்கிறதுனால நம்மளுடைய கரண்ட்டு பிஎஸ்ஐ வந்து 30 PSI போனோடனே பவர் ஷட் டவுன் ஆகிடும். ஸோ பவர் ஷட் டவுன் ஆனமே உங்களுக்கு பவருடைய கன்சம்ஷன் குறைஞ்சி போயிடும். இதோடைய மொத்த யூசேஜ் எப்படின்னு சொன்னால், ஒரு நாள் ஃபுல்லாக ஓடனா 8 யூனிட்டு. சிங்கிள் ஃபேஸ் மோட்டர், சிங்கிள் ஃபேஸ் தான் இது, கரண்ட் வந்து சிங்கிள் ஃபேஸ் கரண்ட் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு பவர் சேவிங் இருக்குது. ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டினா 8 யூனிட்டுனால பவர் சேவிங் இருக்குது. இது இதோடைய மேக்ஸிமம் நல்ல அவுட்புட் வந்து 30 PSI. 30 PSI வந்தாலுமே ஆட்டோமேட்டிக்காக பவர் ஷட் டவுன் ஆகிடுது உங்களுக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். 10 to 15 தாண்டி போயிடுச்சு, இப்போவே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். 30 வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை, 10 to 15 வரும்போதே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 10 ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது 30 வந்து ஆட்டோமேட்டிக்காக பவர் கட் ஆகிடும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட, இதில் பற்றி வந்து வாட்டர் பேஸ்ட், இதில் வந்து நம்ம லெமன் டீ சூப்பு மற்ற இதெல்லாம் பிளெயின் டீ இதில் பண்ணலாம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க்கு. ஸோ இதில் வந்து காஃபி டீ எல்லாம் இதில் பண்ணலாம். ஸோ நம்மளே பிரித்து வச்சுக்கிறது நல்லது எப்போதுமே. ஒரு பக்கத்து வந்து மில்க்கு சம்மந்தப்பட்டது, ஒரு பக்கம் வந்து பிளெயின் டீ சூப்பு அந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு வந்து டீ போட்டு காமிக்கிறேன். டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க, ரொம்ப நேரம் ஆகாது உங்களுக்கு. இப்போ நான் வந்து மில்க் கட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு டெமோக்காக கொஞ்சமாக இது பண்ணுறேன். நான் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப திக்காக இருக்கிறதுனால என்ன ஃபுல் க்ரீம் பாலெலாம் நம்ம டெமோக்காக கொஞ்சம் காமிக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எப்போதுமே இந்த மெஷர்மெண்ட் ஸ்பூனை யூஸ் பண்ணிங்க. எப்போ அதுதான் நல்லது, அளவுங்கிறது மெஷர்மெண்ட் ஸ்பூனில் தான் அளவு உங்களுக்கு ஜாஸ்தி தெரியும். இப்போ நான் வந்து மிடில் சைஸ் எடுத்து தேத்துல் போட்டு அதிலே போட்டுறேன். 1.5 கப் போட்டுக்கிட்டேன். அப்புறம் வந்து சுகர்,
இதில் நீங்கள் இஞ்சி போட்டுக்கலாம், ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம், என்ன வேணால் இஞ்சி டீ கூட இதிலே போடலாம், இஞ்சி இதிலே திருவி விட்டுக்கலாம், இஞ்சி டீ சாப்பிடலாம். சுகர் போடும்போது நான் தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கிறேன். நீங்கள் மெஷர் பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும் மெஷர்மெண்ட், அதை போட்டுக்கிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு வேலை. இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், எல்லாம் அதில் மிக்ஸ் பண்ணிட்டேன். பால், தேன், டீ தூள், சீனி, சர்க்கரை எல்லாம் போட்டுட்டேன். இப்போ ஜஸ்ட் லைக் தட் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டேன். முன்னாடி இப்போ ஆல்ரெடி பிஎஸ் ஏறிடுச்சு, 30 ஏறிடுச்சு, பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சு. பாருங்கள் 30 போனோடயுமே பவர் அங்கே ஷட் டவுன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் என்ன செய்கிறேன் இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். இப்போ நான் ஃபுல்லாக திறக்கிறேன், ஸ்டார்டிங்கில் ஃபுல்லாக திறப்பேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்லா கொதிச்சோடனே, பால் கொதிக்க வந்தோடனே நான் ஸ்லோ பண்ணிடுறேன். இப்போது ஸ்லோ பண்ணிவிட்டு நான் சிம்மில் வச்சிடுறேன். சிம்மில் வைக்கும்போது என்ன செய்யணும்னா, நல்லா டீ வந்து கொதிச்சு வரும், நல்ல வாசனை நல்லா இப்போ கும்பிடு வரும். இப்போ நான் ஸ்கிம் வச்சுக்கிட்டேன். அதிகபட்சம் போனால் ஒரு டீக்கு வந்து ஒரு 1.5 நிமிஷம், 90 செகண்டில் டீ ரெடி ஆகிடும். டீ நல்லா நுரைச்சிக்கிட்டு நல்ல ஸ்மெல்லோடு வரும் உங்களுக்கு. பாருங்கள் இப்போ ஒரு 35 செகண்ட் ஆகிடுச்சு. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் வந்து அட் அ டைம் 10-15 டீ போடலாம். அட் அ டைம் நீங்கள் ஒரு ஆளுக்கும் போடலாம் டீயை. இப்போ நான் முடிச்சுட்டேன் டீயை. முடித்த உடனே என்ன செய்கிறேன், எப்போதுமே நல்ல ஒரு வேலை செஞ்சால் டக்கு ஒரு ஈர துணியத்தோடு தொடச்சிடலாம். ஸோ அப்போ தண்ணி கிடையாது, ஒன்றும் கிடையாது, இதுக்கு தொடச்சிட்டா நீட்டாகிடும். அப்புறம் திருப்பி யூஸ் பண்ணும். இதில் டீ போகாது, ஒன்றும் போகாது. ஸோ நான் டீ ரெடி பண்ணிட்டேன். இப்போ இங்கே பாருங்கள், வடிகட்டி எடுத்து நான் டீயை ஊற்றுறப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஹாட்டான டீ நல்ல கிட்ட இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்மெல்லு எப்படி இருக்குது, டீ ஃப்ளேவர் எப்படி இருக்குது, டேஸ்ட் எப்படி இருக்குன்ட்டு. அவ்வளோதான், டீ ரெடி ஆகிடுச்சு. டீ முடிஞ்சிச்சு. இப்போ இதே மாதிரி தான் காஃபியும், இதே மாதிரி தான். இப்போ நான் வந்து பிளெயின் டீ பண்ண போகிறேன்னா இதே மாதிரி நான் இந்த பக்கம் வெறும் அதே மாதிரி தண்ணி வச்சுட்டு டீ பேக் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ டீ பேக் யூஸ் பண்ணால் எனக்கு வந்து டிகாஷன் தேவையில்லை, டீ பேக் யூஸ் பண்ணும். அது வந்து 1 ரூபா தான் காஸ்ட் உங்களுக்கு. டீ கடை விற்கிறவங்களுக்கு ரொம்ப லாபம், அதில் டீ இது தேவையில்லை, டிப் பண்ணி போட்டால் லாபம் தான் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நம்ம டீ போட்டோம், இப்போ அடுத்தது சூப்பு போடுறோம். நான் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டேன், கொஞ்சம் தண்ணி ஒரு 200 ml தண்ணி ஊற்றிட்டேன். 200 ml இப்போ 200 ml தண்ணிக்கு ஒரு நார் சூப்பு. இதை பாருங்கள், இது ரெடிமேட் சூப், நல்லது, இது நல்ல கம்பெனியாக, அது ரெடிமேட் சூப், யூனிலிவர், இந்துஸ்தான் லிவருடைய சூப்பு தான். நம்ம லோக்கல் சூப்பெல்லாம் போட மாட்டோம், நல்ல சூப்பே போடுறோம். இதை நம்ம எடுத்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிவிட்டு சூப் போட்டு இங்கே பாருங்கள், ஒரு சிம்பிள் ப்ராசஸ் தான். பாருங்க, ஹார்ட்லி ஒரு 20 செகண்ட் ஒரு 30 செகண்ட் சூப் ரெடி, சூடான சூப் ரெடி, சூப்பு. இதை நீங்கள் சாதாரணமாக ஒரு கடையில் நீங்கள் வீட்டை குடிக்கணுன்னா எவ்வளோ செலவாகும், கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 20 ரூபா 25 ரூபா விற்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு சூப்பும் ரெடி. இதே மாதிரி தான் பிளாக் டீ, தண்ணியை சூடு பண்ணிவிட்டு டிப் டீ போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் சூப்பர். அதிலே மின்ட்டு போட்டு லெமனை போட்டிங்க, லெமன் டீ. ஸோ எல்லா விதமும் போடலாம். இப்போ வந்து இது வந்து ஒரு மிஷினரியாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம், டெமோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருந்தது. ஸோ இப்போ இது ஒரு மிஷின் அப்படின்றதுனால என்ன மாதிரியான சப்போர்ட்லாம் உங்கள் சைட்லேருந்து தரீங்க சார், சர்வீஸ் சப்போர்ட்லாம்? ஓகே, நம்ம வந்து இந்த மிஷினுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் 1 இயர் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி மிஷின் கொடுக்குறோம். சார், இப்போது இந்த மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன மாதிரியான இருக்கும் சார்? ஓகே, இந்த மிஷினோட இன்வெஸ்ட்மெண்ட் சொன்னால், மிஷினுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து ஒரு 30,000 ரூபா.
ப்ளஸ் இந்த பாலை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும் அப்புறம் கடை சொன்னால் பால் வைக்கணும், அதுக்கான ஒரு வந்து ஒரு 30 லிட்டர் ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சுட்டா போதும். இனிஷியலுக்கு ஒரு 30 இன்றைக்கி வந்து பால் எப்போதுமே கிடைக்குது, பால் எப்போதுமே கிடைக்குது. அதனால் வந்து நீங்கள் ஒரு சின்ன ஒரு 30 லிட்டர் ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, அது ஒரு 8000-10000 மார்க்கெட்டில் கிடைக்குது, டிபெண்ட்ஸ் ஆன் த லிட்டர். 8000-10000 கிடைக்குது. இதுதான் இன்வெஸ்ட்மெண்ட், வேறு எதுவும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. ஓகே சார், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஷாப் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு இந்த மிஷின் வந்து ஒரு 30,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சொல்கிறீங்க, அதுக்கான சர்வீஸ் வந்து ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஓகே ஓகே சார், இப்போது வேறு என்ன மாதிரியான மார்க்கெட்டிங் சப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் தரீங்க சார்? இப்போது நான் ஒரு கடை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, உங்கள் சைட்லேருந்து ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம்? ஓகே, நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம டீக்கு தேவையான முதல்ல இன்க்ரீடியன்ட் வந்து டீ. டீ வந்து அவங்களோட ஃப்ளேவர்டு இருக்கும். இப்போ நார்மலாக எல்லாருமே டீ என்ன சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு பிராண்டை டெவலப் பண்ணி ஒரு லோக்கல் பிராண்டோ இல்லை ஒன்று ஒரு கம்பெனி பிராண்டையோ வாங்கி டீ கடையாக ரன் பண்ணிடுறாங்க. நாங்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் சார், டீ ஃப்ளேவரை கொடுக்கணுக்கா நாங்கள் சொந்த பிளெண்டிங் பண்ணி கொடுக்குறோம். தேவைப்பட்டால் கஸ்டமர்ஸ் ரிக்வஸ்ட் பண்ணால் நாங்கள் சொந்த பிளெண்டிங் பண்ணி கொடுக்குறோம். ஸோ பிளெண்டிங் பண்ணும்போது அதோடய ஃப்ளேவரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ நாம காமன் டீ கடையில் இருக்காம நம்ம அது கொஞ்சம் ஃப்ளேவர் இருக்கும். ப்ளஸ் அதோடு இல்லாமல் நம்ம வந்து ஃப்ளேவர் ஸ்நாக்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம், கொஞ்சம் ஏதாவது ஒரு வித்தியாசமான ஸ்நாக்ஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். ப்ளஸ் வேறு ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம அட்வைஸ் கேட்டால் கொடுக்குறோம் அது. ஓகே, இனிஷியலாக வந்து நான் ஒரு ஷாப் செட் பண்ணுறேன், எனக்கு என்ன ஏதாவது வந்து கொஞ்சம் ஹெல்ப்லாம் வேணும் அப்படின்னா அந்த ஹெல்ப்லாம் பண்ணி கொஞ்சம் செட்டப் ஒர்க் மாதிரி நீங்கள் பண்ணி தரீங்க கண்டிப்பாக. ஓகே சார், சூப்பர். ஓகே சார், இப்போது நம்ம ஒரு பிஸ்னஸ் எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டீ கடை வச்சு ரன் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே ஜாஸ்தியாக வருது. ஸோ இப்போது உங்கள் மிஷினரி பார்த்தா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, இதில் எப்படி ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்ன மாதிரி இருக்கும்? ஓகே, நல்ல க்வெஸ்சன் தான் சார் நீங்கள் சொல்கிறது. ஏன்னா பிகாஸ் ப்ராஃபிட் தான் இன்றைக்கி ப்ரைம், நமக்கு வியாபாரம் பண்ணுறோம் லாபம் சம்பாதிக்கிறது தான். ஆனால் நிறைய பேருடைய நிலைமை என்ன நடக்குதுன்னா, ப்ராஃபிட்டை வந்து நம்ம எடுக்கிறத விட நம்ம கூட வேலை பார்க்குறவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க நம்ம ப்ராஃபிட்டை. இப்போ நம்ம ஒரு கடையை வைக்கிறோன்னா, கடைக்கு ஒரு 5000 வாடகை கொடுத்தோம்னா மாஸ்டருக்கு 15000 கொடுக்குறோம். நம்மளோட ப்ராஃபிட் அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க, நம்ம கையில் கிடைக்க போகிறது ஒரு 2000-3000 நிற்க போகுது. இந்த ஒரு சப்ஜெக்டில் என்ன நடக்குதுன்னா, இங்கே நோ மாஸ்டர் ஸ்கில்டு அந்த பர்சனே கிடையாது, நம்மளே எல்லாமே சோல்லி பண்ண போகும்போது நம்மளுடைய ப்ராஃபிட் ரேஷியோ வந்து நாட் லெஸ் தென் 40%. நான் சொல்கிறது 40%ங்கிறது மினிமம், இதில் 40%ங்கிறது மினிமமாக இருக்குது. நீங்கள் குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க. நான் ஐ டோன்ட் கிவ் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன், நீங்கள் நினச்சாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் இருந்தாலும் 40% என்னுடைய காசுன்னு எடுத்து வச்சுக்கலாம், நம்ம குவாலிட்டியாக கொடுத்து. ஓகே, ஸோ மாதம் வந்து ஒரு ரஃபாக எவ்வளோ சார் நம்ம வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு? சார் மந்த்லி ஒரு இன்கம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு? ஒரு மந்த்லி ஒரு இன்கம் சொன்னால், நம்ம ஒரு ரஃப்லி ஒரு இன்கம் வந்து ஒரு சின்ன லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் ஒரு 30,000 எடுத்து லாபம் எடுத்தால் ஒரு 10,000 சொல்ல போனால் 20,000 நம்ம ப்ராஃபிட்டாக நிற்கும். ஓகே, 20,000 சின்ன லெவலுக்கு, சின்ன லெவலுக்கு. பெரிய லெவல் போகும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டோடைய ரேஷியோ வந்து கூட. இப்போ நல்ல ஒரு இப்போ ஒரு பெரம்பூர் ஹை ரோட்டில் வச்சுருக்கோம், ஸ்டேஷனுக்கு எதாப்பில் வச்சுருக்கோம், அங்கே வந்து ஃப்ளோட் ஜாஸ்தி. இதே வந்து அந்த பெரம்பூரை விட்டு கொஞ்சம் அகரம் உள்ள திருவுல போய் வச்சுருக்கோம்னு சொன்னால் அங்கே மூமெண்ட்ஸ் கம்மி. ஓகே, ப்ராஃபிட் வந்து ஏற்ற மாதிரி டிபெண்ட்ஸ் பண்ணுறோம். ஆனால் ப்ராஃபிட்டுங்கிறது நாட் லெஸ் தென் 40%. ஓகே, 40% குறவு இல்லாமல் சம்பாதிக்கலாம். ரெண்டாவது, இந்த பொருள் வேஸ்டேஜே கிடையாது உங்களுக்கு. இந்த பொருள் வேஸ்டேஜே கிடையாது, நீங்கள் அப்பப்போ தேவையா ஒரு ஆளுக்கு வேணால் உடனே போடலாம், 10 பேராக இருந்தாலும் உடனே போட்டு கொடுக்கலாம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கிடையாது. இப்போ வந்து இந்த பிஸ்னஸ், இந்த மிஷின் வச்சு யாரெல்லாம் வந்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு? இந்த மிஷினை வச்சு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஆளுங்க வந்து மெயினாக வந்து ஸ்டார்ட் அப் எங்க ஆண்டர்பிரனர்ஸ், ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, ப்ளஸ் யாராவது அன்எம்ப்ளாய்ட் பீப்புள்ஸ் இருந்தாலும் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரெவன்யூ வேணும்னு சொன்னால் அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாம் வேண்டியது ஒரு இடம் வந்தால் வேணும், வேறு யாரும் பெருசாக தேவையில்லை. இன்னொரு அட்வான்டேஜ் இருக்குது, கம்பெனிஸ் கம்பெனிஸுடைய ஸ்டாஃப் காஸ்ட் கட்டிங் வந்து டீ வந்து ரொம்ப பெரிய எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ரெண்டாவது, டீக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீ கொடுக்கும்போது கம்பெனிஸ் வந்து அதிகமான பெனிஃபிட் இருக்குது கம்பெனிக்கு, கம்பெனிக்கு அதிகமான பெனிஃபிட். இன்றைக்கி ஒரு டீ ஒரு கம்பெனி கொடுத்தாங்கன்னா 8 ருபீஸ் கீழே யாரும் கொடுக்குறதில்ல. இவங்க அப்படி பண்ணாங்கன்னா அது அப்படியே 50% கீழே இறங்கிடும். ஸோ உங்களுக்கு கம்பெனிக்கு பெரிய பெனிஃபிட் இருக்குது. சார், இப்போது இந்த மிஷின் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாடல் தான் இருக்குது இல்லை வேறு வேறு? இப்போ வந்து நம்ம கரண்ட்லி வந்து ஒரு மிஷினை டெவலப் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மிஷினோட நம்ம நான் அடுத்த இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக போகிறது வந்து அட்வான்ஸ், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸோ காப்பச்சினோ அந்த மாதிரி மிஷின்ஸ் கொண்டு டிசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அது ஃபர்தர் கொஞ்சம் நாளை கழிச்சு அதை திருப்பி லான்ச் பண்ணுறோம். ப்ளஸ் டொமஸ்டிக் யூஸ்,
ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு மிஷினை நம்ம டெவலப் பண்ணி வச்சுட்ருக்கோம். அதுவும் ஃபார் அப்கமிங் சீசனில் வரும். ஓகே, கொஞ்சம் லேட்டாக இப்போ நம்ம பண்ணிட்டு வந்து ஆர்டியில் இருக்குது, அதுவும் இன்ஷால்லாக வந்துடும். ஓகே, இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு மிஷின் ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா அது மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி சார், எப்படி ஈஸியாக இருக்குமா, என்ன மாதிரி? ஓகே, இந்த மிஷின் நம்ம நம்மக்கிட்ட வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, நமக்கு பேமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் நம்ம மிஷினை வந்து நமக்கு எல்லா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நம்ம கனெக்ஷன் இருக்குது நம்மக்கிட்ட, ப்ளஸ் தமிழ்நாடு இல்லாமல் அப்ராடுக்கும் நம்ம கொடுக்குறதுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நம்மள்கிட்ட லாஜிஸ்டிக்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோம், மிஷினை வந்து அவங்க டோர் ஸ்டெப்புக்கு டோர் டெலிவரி கொடுத்துட்டு ப்ளஸ் அந்த இன்ஸ்டலேஷன் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங்கும் தேவைப்பட்டால் கொடுத்துட்டு வரோம். ட்ரைனிங் தேவைப்பட்டாங்கன்னா, ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா ட்ரைனிங் கூட கொடுக்குறோம். ஓகே, சூப்பர் சார். இப்போ இந்த மிஷின் வந்து புதுசாக இருக்குது, ஆப்ரேட் பண்ண தெரியல அப்படின்னா அந்த ட்ரைனிங் சேர்த்து நீங்கள் கொடுத்து ட்ரைனிங்கே கொடுக்குறோம். ஓகே ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் சார். தேங்க்யூ. ஓகே நண்பா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இனிஷியலாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், ரொம்பவே லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு டீ ஷாப் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மிஷின் வந்து நம்ம வாங்கி வச்சு ஒரு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா யாரையும் நம்பி ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இவங்களை கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸ் ரிலேட்டடாக எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வேறு யாருக்காவது தேவைப்படுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுதான் நம்ம பிஸ்னஸ் டெக்கி தமிழ் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் ஐடியா உங்க வாழ்க்கையை மாத்துங்க. மீண்டும் நல்ல ஒரு பிசினஸ் ஐடியாவுடன் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.